ஓடி வர முடியல, வாங்க புது ஆபீசர் வந்திருக்காரு, நடங்க. எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் குடுத்துறேன். ஏய், புது ஆபீசர் எப்படின்னு தெரியல, அத பார்த்தா நான் வாங்க முடியும். என்ன நீ, ஏய் கூட்டில கொஞ்சம் தொடாத, போ போண்ணா, போ போ போங்க போங்க, வாங்க நடங்க. கூட்டில எப்ப கரெக்டா இருப்பேன், வாங்க. ஐயோ, யார குத்திட்டாங்களே! மரத்தை வெட்டி கட்டு கட்ட தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வெட்ட போறாங்க தெரிஞ்சா முதல்ல புடிச்சிருப்போம் சார். வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. ஆமா சார், முந்தி சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க. பெரிய இருப்பம் பேத்தி வயசு 35, நீ கூட வயசு குறைக்க ஆரம்பிச்சியா? போ, வாங்கிருக்கல சீட்ட பாத்துக்க, வாயாடி போ. இதுக்கு மட்டும் குறைச்சல போடா. போமா, எனக்கும் ஏக்காக்கும் தெரியுமா. என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவர வாசல்லயே நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார், வாங்க. வணக்கங்க. வணக்கம் அப்பா. இவர் தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க நாலு பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இசையில ஆர்வம் உள்ளவன். சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் மோகனசுந்தரத்தோட பாட்டை பாடுறது வழக்கம். குயில் பாடினதை காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல. ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிருச்சு. மோகன சுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கரும்பு தின்னா கசக்குமா, அவரோட பாட்டுனா எனக்கு உயிருங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா. அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா? எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும்? சட்டி பானையில கழுவோம். ராதா பேர்ல ரெண்டு ராகமே இருக்கு. என்ன ராகம்ங்க? யோ, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? எங்க தாத்தா தெருக்குத்துல பாடி இருக்காரு. நிறுத்தியா? இவன் ஒருத்த அம்மா ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பிறக்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். வாங்கோ சாமி, வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க. ரம்பே உருவசி மெனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டே சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. மூணு பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. முருங்கக்காய் மாதிரி கையி, வெண்டக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பழ மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, ஒத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது, ஜோரா கை தட்டுவோம். கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? கட்டிக்கிறேங்க. உன்ன கேட்டனா? இல்ல, சும்மா இருங்களையா, வாய வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி கும்பிடுதே, சாமி கும்பிடுதே, சாமி
எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. ஐயா கால விழுந்து கும்பிடு சாமி. காலங்கிறது சாமி எல்லாருக்கு மாதிரி கீழதான் இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். விநாயகம் 50 ரூபாய் எடுத்தேடா. 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்திருப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுவேன். நான் வேட்டிய போட்டு தாண்டுவேன். அண்டர் வேற போட்டு தாண்டுவேன். ஜட்டிய போட்டு தாண்டுவேன். சும்மா இருக்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்னக்கா வீட்டுல இருந்து 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தியா? தர்மம் தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல. நல்ல வேளைக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடு சாமியோ. என்னடா சொல்லுது? இல்ல வித்த பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா. இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போக போகுது? ராஜாதி மனசிலே ஏ ராஜா உன் நினப்பு உளவியே இல்லாம அரைச்சுக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்ன சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்கிறாங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரி கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்துற கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். சாமி தெரியாம மிளகா? ஐயோ, ரெண்டாவது ரூபாய் வச்சுட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிடு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபாய் குடுத்தல சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னி கறி. ஓ, என் சாமி அப்படி முடிக்கிற? புடிச்சிருக்க? புடிச்சு கட்டிப்பட்டா இருக்க சாமி. நான் பண்ணிய கேக்கல, என்ன புடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. உப்பையோட அரைக்கிற மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பாக்க கூடாது. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சுட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, ரவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான புதரு. ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும்.
சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ ஹோவா, காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன், அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க. அந்த பண்ணி எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியிருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது. எங்க பெரிய சீஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியில நானும் பாக்கல. கூட்டத்துக்கே போதும். கொல்ல கூடாதியா, கால சுட்டு தர்றேன், உங்க ஆபீஸ் கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. சத்தம் போடாதீங்க. நீ என்ன அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா சார்? என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார், நல்ல வேலை காலில் பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்கு வித்தியாசம் தெரியாது சார். அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார், அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார், அதனாலதான் சுட்டேன் சார். படியா இங்க படு சார், படு. நல்லா பாத்துங்க சார், பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு குரட்ட கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. படுத்து தூங்குறியா நீ? உன்னை சுட்டுறாங்க, இனிமே வீட்டு கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இழவா குடிச்சிருப்பானுங்க? எந்த நாத்தமானாலும் சரி, அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ. இத தாண்டது இமயமலையை தாண்டற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கன மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க, கனவெல்லாம் கேக்குறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி, மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன். படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போதும்? இது கிடைக்கும். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்த சாமி, இப்ப எடுக்க வந்தீங்க? 100 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். கால குடும்ப சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பாத்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சுதான் சாமியா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படிச்சிருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா சாமி, கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா பொண்ணு? கற்பா சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். டமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? இதுவாரு தொட்ட ஒண்ணா கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன், உள்ளூர்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க செய்யறேன் செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல எழுத்து வர பேசுறியா? கிளி மாதிரி இருக்க கிளி, வீட்டுக்கு உன்ன கிழிச்சு விட்டுறேன். வேட்டியவா இந்த பரணா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரம் எடுத்தாடுது. டே சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா என்ன பத்தியது எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க. டேய் தரியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி, எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி, அதை முடிச்சிட்டு தான் தாலி கட்டவோ. அப்போ என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள்ள பல ஊர்ல இருக்கானுங்க, அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டைய கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும்,
இல்லைனா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதா? வாழி நீலி சூலி கம்ப கழு கழுப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டால் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ண அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம். எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசிப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணா காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரும் போல ஐயா. நீ பலே பலசாலிதான், எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடிச்சுங்க. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ என்னயா சும்மா இரு தம்பி. அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர்ஆர் மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சிட்டியா அண்ணே? கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாரிசா? அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கறீங்களா? எப்படி முதலிரவு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவாட்டி. எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற. உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா. என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே நீங்க துணிச்சிருக்காரு. நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாத? இவங்க பெட்ல 410 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு. அட பாவீங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமாடு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. அட குடும்பம் எடுத்துருவோம் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அண்ணிக்கு. அண்ணிக்கு அண்ணிக்கு 2 கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் உட்கார்ந்து பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான் நம்ம கடையில கடைஞ்சலி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி கந்தசாமி. என்ன கேப்பா? சுப்பம்மா சுப்பம்மா. ஐயோ வீட்டுக்கு முன்னால பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாரு. ஏய் விஷயம் நிறுத்து அம்மா. கொத்து புரட்டாவை நிறுத்துமா. ஏய்
விசில் அடிக்காததா? விக்ரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சு, விசில் அடிச்சா தும் தும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியன், இனிமே நீங்க வித்த காட்டியே போலச்சுங்க. என்ன கிண்டலா? ஐயோ ஐயோ, ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிப்போச்சே? லட்சமாதான் கேட்டேன், அதுக்கு டோலத்தையும் வளையத்தையும் கையில குடுத்துட்டு போயிட்டானே. பேராச பெரு நஷ்டமாயி போச்சு. எவ்வாறு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா? என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாடி. இங்க உட்காந்து சவுடால சிங்கிளான பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? வேலை பார்ப்போ. இன்னொரு பாட்டி ஆகும்னு சொன்ன அந்த வாய் அப்படியே அறுத்துதான் இருக்கு அக்கா. அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் தோச்சு போடுப்போம். இப்ப வாய அறுக்கணும். என்ன அறுத்துருவான் குறிச்சிருவான் சொல்லுது? நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க மகளே. நிறுத்தியா, வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா? நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது, நீளிச்சு இருப்பு செட்டியை காய வச்சு இழுக்கூட இழிக்காமா? என்ன சம்பந்தி அம்மா, சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்பந்தி சம்பந்தின்னு சமமா வந்துட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா? அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம்? முதலறவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலறவுனா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ, உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். ஓயா கருவிட்ட, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா, நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற? உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலறவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி அபி. சுப்பம்மா, நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா. தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது, இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்க. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னையா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா அக்கா? அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். லட்ச ரூபா போச்சு, நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போகலையே அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, லட்சமா போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யோ, லஞ்ச கஞ்ச வாங்க கூடாது சார், ஒழிச்சு இருக்கட்டியா? வணக்கம் சார். சார் சார், மேலே ஆகாசம் கீழே பூமி,
கர்ணன் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. தம்பி நீ சொல்லுவிய அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அந்த இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமைய போட்டுதான் கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாங்க வகுத்துக்காக. அரசாங்க வகுத்துக்காக.